அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவோம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம மார்க்க வந்து எல்லாத்தையும் சொல்லுகிறது. நம்ம மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம மார்க்கம் சொல்லுகிறது. அதுல ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து உதவி செஞ்சால் அவங்களுக்கு நீங்க சுக்குரு பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க வந்து நன்றி செலுத்துங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை போடுகிறான். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்கே, திருமறை குர்ஆன்ல சூரா ஸாத் என்று சொல்லக்கூடிய 34வது அத்தியாயம் இல்லையா, 38வது அத்தியாயம், 38வது அத்தியாயம் சூரா ஸாத். அந்த சூராவுல 13வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அதாவது தாவூத் நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, தாவூதின் குடும்பத்தார்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சுக்குரு பண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். ஏன் இந்த கட்டளை அவங்களுக்கு அல்லாஹ் போடுறா அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நிறைய உதவிகளை அல்லாஹ் செய்தானா இல்லையா? செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், செல்வாக்குகளை அல்லாஹ் கொடுத்தான், பதவிகளை அல்லாஹ் கொடுத்தான், சாலிஹான வாரிசுகளை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அவன் கொடுத்த பல்வேறு உதவிகளுக்காக தாவூதே, தாவூதின் குடும்பத்தார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எனக்கு என்ன செய்யுங்கள், சுக்குரு பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, வகலீலும் மின் இபாதிய ஷகூர், சுக்குரு பண்ணுபவர்களே குறைவானவர்களே, உதவிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களே குறைவானவர்களே என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த அருமை சகோதரர்களே, நமக்கு வந்து மக்கள் உதவி செய்கிறாங்க சொன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. என்பது மாத்திரமல்லாமல் ஒரு ஹதீஸையுமா புகாரி உள்பட பல்வேறு ஹதீஸுகளில் இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஊசிக்கையா முஆத், முஆதே நான் உங்களுக்கு வசியத் பண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன வசியத்து? 5 வேளை தொழுகைகளுக்கு பிறகு, ஒவ்வொரு 5 வேளை தொழுகைக்கு பிறகு இதை நீ ஓதுவதை விட்டு விடாதே என்பதுதான் நான் உனக்கு சொல்லுகின்ற வசியத்தாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அது என்ன என்று சொன்னால்,
அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக என்பதை ஓதுவதை நீ விட்டு விடாதே என்று நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் முஆத் பின் ஜபல் என்ற சஹாபிக்கு வசியத்து பண்ணாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறதா இல்லையா? இந்த திக்ருக்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்மா அல்லாஹுவே நீ எனக்கு உதவி செய்வாயாக. எதற்கு உதவி செய்வாயாக? அலா விக்ரிக, நான் உன்னை விக்ரு செய்வதற்கு, நான் உன்னை விக்ரு செய்வதற்கும், வஷுக்ரிக நான் உனக்கு சுக்ரு பண்ணுவதற்கும், நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வஹுஸ்னி இபாதத்திக உன்னை அழகான முறையில் நான் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று, அல்லாஹவே நான் உன்னை விக்ரு செய்வதற்கும், நான் உனக்கு சுக்ரு பண்ணுவதற்கும், உன்னை அழகான முறையில் இபாதத்து பண்ணுவதற்கும் நீ என்ன செய்வாயாக, எனக்கு உதவி செய்வாயாக என்ற ஒரு அற்புதமான துவாவாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபலுக்கு சொன்னாங்கல்ல, அதுல சுக்ரு பண்ண சொன்னாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கும் சுக்ரு பண்ணனே, யாரெல்லாம் மக்கள் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு சுக்ரு பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் யாரை விரும்புகிறான் என்று சொன்னால், யார் அல்லாஹ் நேசிக்கிறான், யாரு வந்து சுக்ரு பண்றாங்களோ, யாரு நன்றி செலுத்துறாங்களோ அவங்களதான் அல்லாஹ் நேசிக்கிறான். யார் நன்றி கேட்டவர்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஒரு வசனத்தை திருமறை குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயில் 17வது சூரா, அதுல 3வது ஆயத்து, மிகச்சிறந்த ஒரு நபி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சமே கிடையாது, எக்கச்சக்கமான தியாகங்கள் பண்ணிருக்காங்க. நூஹ் நபி பண்ண தியாகத்துல ஒரு தியாகத்தை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான், அல்லாஹ்வே அந்த தியாகத்தை சிலாகித்து பேசுகிறான். நூஹ் நபியை அல்லாஹ் பாராட்டுகிற போது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன என்று சொன்னால், இன்னஹு கான அபுதன் சகூரா. யாரை பற்றி பேசுகிறான்? நூஹ் நபியை பற்றி பேசுகிறான். இன்னஹு கான அபுதன் சகூரா, நூஹை பொறுத்தவரை அவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார். அல்லாஹ் உதவி செஞ்சால, அல்லாஹ்வுடைய உதவிக்கு இந்த நூஹு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நன்றி செலுத்துவதை, நன்றி செலுத்தக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, இன்னொரு வசனத்துல சூரத்து நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 121வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் இன்னொரு நபியை பற்றி. எந்த நபி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிற போது, இப்ராஹிம் நிறைய தியாகங்கள் பண்ணாங்கல்ல, அதையெல்லாம் பெருசா அல்லாஹ் சொல்லாம இந்த வசனத்தில் அவர்கள் செய்த ஒரு தியாகத்தை அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் நபி யாராக இருந்தார் என்று சொன்னால், ஷாக்கிரன். யாராக இருந்தார்? ஷாக்கிரன், அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எதற்குரிய நன்றி? லியன்ஹு, நிறைய நியமத்துகளை நாம் அவருக்கு செய்தோமா இல்லையா, நிறைய உதவிகளை நாம் அவருக்கு செய்தோமா இல்லையா, இந்த உதவிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்த காரணத்தால் இஜிதபாஹு நாம் அவரை தேர்வு செய்தோம், நேரான பாதையே நாம் அவரை நடத்தினோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுக்கு அவர் சுக்ரு பண்ணாரே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாரே, அதற்காகத்தான் நாம் அவரை நபியாக தேர்வு செய்தோம், நபியாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஒருவரை அல்லாஹ் நபியாக ஆக்குவதற்கு இவராகி நபி அல்லாஹ்வுக்கு சுக்ரு பண்ணாங்களே, அதுவே காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6471வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகையே நீண்ட நேரம் தொழுவார்கள், பெரிய பெரிய சூராக்களை ஓதி தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பெரிய சூரா ஓதுறாங்க, கால்கள் வீங்கி விட்டன, கால் வீங்கிகளை தாண்டி ஆயிஷா நாய் பயப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கால் வெடித்து போய்விடுமோ என்று பயப்படுறாங்க. தொழுகை ரசூலுல்லாஹ் நீண்ட தொழுகைக்கு பிறகு தொழுகையை முடிக்கிறாங்க, முடித்த பிறகு நைட்டோடு நைட்டாக ஆயிஷா நாய் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நீங்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ் இபாதத்துகள் பண்ண வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க.
கேட்டா ரசூல் ஸல்லம் சொல்லுவாங்க, அஃலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கினானே, முன்பின் பாவங்களை மன்னித்தானே, பல்வேறு உதவிகளை அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு சுக்ரு பண்ணக்கூடிய அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று நபிகள் நாயகர் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷா நாயகிட்ட வந்து பதில் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி செலுத்தணும், அவங்களதான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு இந்த வசனங்கள் ஹதீஸுகள் தெளிவான சான்று. அந்த நன்றிகளை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், முதல்ல அவங்களுக்காக துவா செய்யணும். யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க என்ன செய்யணும், துவா செய்யணும். இது அவர்களுக்கு செய்யக்கூடிய முதல் நன்றி. நீ ஹதீஸ்களை படிச்சு பாருங்களேன். இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 336வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. உங்களுக்கு அந்த துவா தெரியும், ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் உடனே கேட்க வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், ஜஸாகல்லாஹு கைரா, உடனே. அதுக்காக அது மட்டும்தான் துவாங்கிறது கிடையாது, உடனே அந்த துவாவை ஜஸாகல்லாஹு ஹைரா, இதை விட சிறந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. நீங்க உதவி செஞ்சீங்கல்ல, இதை விட சிறந்த உதவியை அல்லாஹ் உங்களுக்கு செய்வானாக என்று துவா செய்யுங்க. அந்த துவாவோடு நிறுத்திக் கொள்ளாமல் எப்பங்களா நம்ம துவா செய்கிறோமோ அப்ப என்ன செய்யணும், நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, கல்வி விஷயத்தில் உதவி செய்திருக்கலாம், பொருளாதாரத்திலே உதவி செய்திருக்கலாம், மருத்துவ விஷயத்தில உதவி செய்திருக்கலாம், இன்னும் பல்வேறு வகைகளில் உதவி செய்திருக்கலாம், யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அன்றாட கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோமா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோமா இல்லையா, நம்முடைய குடும்பத்திற்காக மனைவி மக்களுக்காக இந்த துவாவிலே யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும், நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவர்களை சேர்த்துக் கொள்வது, நாம் நன்றி விசுவாசத்து நடப்பது என்பது முதல் செய்தி. இரண்டாவது என்ன செய்யணும் சொன்னா, அவங்களுக்கு துவாவோ நிறுத்தாமல் அவங்களுக்கு நலம் நாட வேண்டும். ஹதீஸே இஸ்லாம் என்ன சொல்லுங்க சொன்னா, அத்தீனு அந்நசீஹா, இந்த தீன் என்று சொன்னாலே, மார்க்கம் என்று சொன்னாலே, பிறருக்கு நலம் நாடுவது, பிறருக்கு நலம் நாடுவதே மார்க்கமாக தீனாக இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப எல்லோருக்கும் நலம் நாட வேண்டும், குறிப்பாக யாரு நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பறக்கத்தான் இருக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும், நலம் நாடுவது அவர்களுக்கு செய்யக்கூடிய இரண்டாவது சுக்குராக இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது நன்றி என்ன என்று சொன்னால், அவங்கள யுத்தத்தோடு நடத்தணும். அவங்களுக்குரிய கண்ணியம் இருக்கா இல்லையா, அந்த கண்ணியத்தோடு என்ன செய்யணும், அவங்கள வச்சிக்கிறனே, கண்ணியத்தோடு நடத்தணும். அவங்கள பத்தி வெளியே போய் பேசுறது, அவங்கள பத்தி புறம் பேசுறது, அவங்கள பத்தி பொறாமப்படுறது, அவங்கள பத்தி குறை சொல்றது, இந்த மாதிரி வெளியே போய் குறைகள் புறங்கள் பேசுகிறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணாம செஞ்சாங்கல்ல உதவி நினைச்சு பார்த்து யுத்தத்தோடு கண்ணியத்தோடு அவர்களை நடத்த வேண்டுமே தவிர, அவங்கள பத்தி புறம் பேசுவது குறை சொல்வது கூடாது. இது அவர்களுக்கு செய்யக்கூடிய மூன்றாவது நன்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது நன்றி என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால், ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால், நம்ம என்ன செய்யணும், நம்மளால முடிந்த உதவிகளை செய்யணும். எல்லா மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கேன். எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலே திடீர் என்று அவருக்கு ஒரு தேவை ஏற்படலாம், ஒரு நோய் என்று வந்துவிட்டால், கஷ்டம் என்று வந்துவிட்டால் ஒரு உதவி தேவைப்படலாம். அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம கஷ்டப்படும் போது அவர் உதவி செஞ்சாரா இல்லையா, இப்ப அவர் சிரமத்தில் இருக்கிறார், நம்ம போய் உதவி செய்யணும். என்ன செய்யணும், கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்தில் ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்கிறோமே இல்லையா, இது அவர்களுக்கு காட்டக்கூடிய நன்றி விசுவாசமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்க. யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, நன்றிய வந்து வெளியே காட்டுனாங்கிறதுக்கு நிறைய ஹதீஸுகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் குறிப்பிட்ட சில ஹதீஸுகளை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 4024வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தாவா பண்ணி செய்யறாங்க. ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் தாவா பண்ணி செஞ்சாங்க. பெரிய அளவுக்கு மக்காவுடைய தாவா பணி ஈடுபடல. 10 வருஷங்களுக்கு 11வது வருஷம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம பேசாம தாயிபுக்கு போயிடலாம், இங்க போறாங்க 10 வருஷம் கழிச்சு 11வது வருஷம் இங்க போறாங்க, தாயிபுக்கு போயிடலாம் அப்படின்னு தாயிபுக்கு போறாங்க.
தாயிஃபுக்கு போன தாயிஃபுக்காரவங்க மக்காக்காரர்களை விட கொடுமையானவர்கள். அவங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு அடிச்சு உதச்சி சித்திரவதப்படுத்தி ரசூலுல்லாஹ்வால சஹாபாக்களால உள்ள போக முடியல, தாவா செய்ய முடியல, உயிர் பிழைத்தால் போதும் என்கிற அளவுக்கு காயத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யறாங்க, திரும்பி வர்றாங்க. காயத்தோடு ரத்தத்தோடு திரும்பி வருகிற போது மக்காக்காரவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எங்க ஊரை விட்டு வெளியே போனீங்கல்ல, அந்த காலத்தில் தாயிப ஒரு நாடு, மக்கா இன்னொரு நாடு. அந்த காலத்தில் மக்கா ஒரு நாடு, தாயிஃப் வேற ஒரு நாடு, மதீனா வேற ஒரு நாடு, அப்படி இருந்துச்சு. அப்ப ரசூல் இங்கிருந்து தாயிஃப்க்கு போயிட்டாங்கல்ல, வேற நாட்டுக்கு போயிட்டாங்கல்ல, திரும்பி வர்றாங்கல்ல. திரும்பி வரும்போது மக்கா காரர்கள் மக்காவுடைய தலைவர் வந்து அபூஜஹிலே, அபூஜஹில் சொல்லிவிட்டான், இனிமே எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்று அபூஜஹிலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ரசூலை பாக்குறாங்க, ரத்தம் கொட்டுது, காயம், வலி வேதனை தாங்க முடியல, பசி கொள்ளுகிறது, மருத்துவம் பார்க்கணும், யாருமே இல்ல, அல்லாஹ்வுடைய சோதனை வந்து கடுமையாக இருக்கிறது. அப்ப நினைக்கிறாங்க, சில பேருக்கு உதவி தேடலாமே, உதவி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுடைய காவிர்கள்ல சில நல்லவங்க இருப்பாங்கல்ல, அந்த நல்லவங்கள்ட்ட சஹாபாக்கள் அனுப்பிடுறாங்க. யார் அனுப்புறாங்க, ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஜைத் பின் ஹாரிஸாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மக்காவுடைய தலைவர்கள் அபூஜஹில் வந்து கேட்டவன், அபூஜஹில் வந்து கேட்டவன், ஆனா இன்னும் சில தலைவர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. அதுல சொல்றாங்க, ரசூல் சாஸ்தல்ல அஹ்னஸுபின் சுரைத் என்ற ஒருவர் இருக்கிறார். பேர் என்ன, அஹ்னஸுபின் சுரைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவுடைய ஒரு பெரிய ஒரு தலைவர். அவருக்கு போய் அடைக்கலம் வாங்கிட்டு வாங்க, நாங்க எல்லாம் வர்றோம், எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு அடைக்கலம் தாங்க அப்படின்னு அஹ்னஸு வந்து தலைவர் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைத் பின் ஹாரிஸாவ அனுப்பிடுறாங்க. ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அஹ்னஸிட்ட போய் வந்து அடைக்கலம் தேடுறாங்க, பாதுகாப்பு தேடுறாங்க. அவர் சொல்லிட்டார், நானா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், அடைக்கலம் தர மாட்டேன், பாதுகாக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. திரும்பி வர்றாரு, வந்து ரசூலுல்லாஹி யா ரசூலுல்லாஹ் அவர் வந்து அடைக்கலம் தரல அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தலைவர் சொல்றாங்க, அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் சுஹைல் பின் அம்ரு. பேர் என்ன, சுஹைல் பின் அம்ரு. அவர்கிட்ட போய் நான் கேட்டதாக அவர்கிட்ட போய் கேள்பா அப்படிங்குவாங்க. இந்த ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சுஹைல் பின் அம்ருட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு அடைக்கலம் தாங்க, உதவி செய்யுங்க, பாதுகாப்பு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சுஹைலும் மறுத்து விடுவார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இல்ல ரசூலுல்லாஹ் அவரும் தரல அப்படிங்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது ஒரு ஆள் அனுப்பி விடுவாங்க, முத்இம் பின் அதி. மூணாவது ஆள் யாரு, முத்இம் பின் அதி. அவர் பெரிய ஒரு தலைவர், அவர்கிட்ட போய் பாதுகாப்பு அடைக்கலம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு முத்இம் பின் அதியை போய் பார்ப்பாங்க. எங்க அவங்க நிலைமைய சொல்லுவாங்க, நீங்க வந்து அடைக்கலம் தாங்க, உதவி செய்யுங்க, பாதுகாப்பு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உனையும் முத்இம் பின் அதி சொல்லுவார், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன், இந்த அடைக்கலத்தை நீங்க போய் முகமது சொல்லுங்க, நீங்க நேர மக்காவுக்கு வாங்க, காபாவுக்கு வாங்க, எனக்கு உங்களுக்கு ஏன் உதவி இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம முத்இம் பின் அதி என்ன செய்தார் என்று சொன்னால், எதிர்த்தார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களுக்கு பத்தியலா, அந்த ஆயுதங்களை வாழ் மாதிரி ஆயுதங்களை போர்வ மாதிரி உடம்புல தூக்கி போட்டாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னாரு, எல்லோரும் ஆயுதங்களை கையில எடுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்கல்ல, குடும்பத்தார்கள்ட்ட சொன்னாரு, எல்லோரும் ஆயுதங்களை கையில ஏந்துங்கள் என்று சொன்னார். ஆயுதங்களோடு படை பட்டாளத்தோடு முத்இம் பின் அதி நேர காபாவுக்கு வந்தார். காபாவுக்கு வந்து சொன்னார், மக்காவாசிகளே, மக்காவுடைய குறைசிகளே, முகம்மதும் முஸ்லிம்களும் இந்த காபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாராவது முகம்மதின் மீதோ முஸ்லிம்கள் மீதோ கை வைத்தால் இந்த வாழ்தான் அவர்களோடு பேசும் என்று சொல்லி அவர் ஒரு காவிர் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் கையில் ஆயுதத்தோடு மக்காக்காரர்களை குறைசிகளை மிரட்டுகிறார். அப்படி மிரட்டுகிற போது பெரிய ஒரு விஐபி தலைவரா இல்லையா அபூஜஹில் முத்இமின் அழித்த வர்றான். வந்து அபூஜஹில் கேப்பா, முத்இம் அவர்களே, இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களே, ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அல்லது முகமதுக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு மட்டும் தருவீங்களா அப்படின்னு கேட்பான். இவர் சொல்லுவாரு, இல்லப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கறல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கறல, ஆனா முஸ்லிம்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று முத்இம் பின் அதி சொல்லிவிட்டார்.
அவருடைய உதவியோடு அவருடைய பாதுகாப்போடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா காபாவுக்கு வருவாங்க. காபாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி முத்தமிடுவாங்க. உள்ள வர வேண்டாம் தடுத்தாங்கல்ல, ஹஜ்ருல் அஸ்வதை வந்து முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு விட்டு காபத்துள்ளாவை 7 தவாபு செய்தார்கள், 2 ரக்கா தொழுதார்கள். தொழுது விட்டு 3 வருஷங்களாக யாருடைய அடைக்கலத்துல மக்காவில் இருக்கிறாங்க, முத்தஹிபின் அலியுடைய அடைக்கலத்துல மக்காவில் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் படி மதீனாவுக்கு போயிட்டாங்க. 1 வருஷம் இருந்தாங்க. ஹிஜ்ரத் 2வது வருஷம் பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து விட்டான். மகத்தான வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை கைது பண்ணாங்கல்ல, 70 பேரை கைது பண்ணாங்கல்ல, அந்த 70 கைதிகளை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன அந்த செய்தி அப்படியே இமாம் புகாரி 4024வது ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்றாங்க, லவ் கானல் முத்தஹிமு ஹய்யன், எங்களுக்கு நமக்கு உதவி செய்தாரே, நமக்கு அடைக்கலம் கொடுத்தாரே, அந்த முத்தஹிம் இங்கே வந்து இவர்களை எல்லாம் விட்டுவிடுங்கள், போர்க்கைதிகள் போர்க்கைதிகள், இந்த போர்க்கைதிகளை சும்மா கல்லமணி ஃபி ஹவுலாய், இந்த இவர்களை பற்றி என்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசினால், ஒரு வார்த்தை பேசினால் ல தரத்துஹும் லஹு, இந்த முத்தஹிமுக்காக, முத்தஹிம் எங்களுக்கு உதவி செய்தாரே அந்த உதவிகளுக்காக இந்த பத்ர் கைதிகளை நான் விடுதலை செய்ய தயாராக இருக்கிறேன், அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லாம் இந்த முத்தஹிம் உதவி செஞ்சாரே. ஏறக்குறைய அவர் செஞ்ச உதவிக்கு பத்ர் போருக்கு மத்தியில் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவிக்கிறாங்க அவர் அதுவரை இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வராம இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டேன், அவருக்கு அந்த நன்றி விசுவாசத்தில் எல்லாத்தையும் விடுதலை செய்வேன் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அவை என் ஆறுமை சகோதரர்களே, ரசூல் ஸல்ல எவ்வளவு நன்றி விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்களாக்கேன் இமா புகாரி சஹாபாக்கள் விஷயமாக இமா புகாரி 4418வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. காபுவின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், அதாவது தபூக்கு போர், ஹிஜ்ரி 9 நடந்த ஒரு பெரிய ஒரு போர்ல, போர் வந்து தபூக்கு போர். இந்த தபூக்கு போர்ல வந்து எல்லாரும் போறாங்க, ஒரு 3 சஹாபாக்கள் போகாம பின்தங்கிட்டாங்க. அந்த பின்தங்கிய 3 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி காபுதீன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, அவங்க ஒரு காரணத்தை நேசமான காரணத்தை சொன்னாங்க, எந்த சஹாபாக்களும் நீங்க காபோடு பேசாதீங்க, மற்ற 3 சஹாபாக்களோடு பேச சமூக பகிஷ்காரம், அவர்களோடு பேச வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏறக்குறைய 50 நாட்களாக யாரும் பேச, எந்த அளவுக்கு சொன்னா அந்த சஹாபாக்கள் சலாம் சொன்னாலும் கூட ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல மாட்டார்கள். மனைவிமார்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பிரிஞ்சிருங்க, தலாக்கி இல்ல, தலாக்கி இல்லாம தற்காலிகமாக பிரிந்து விடுங்கள் மனைவிமார்களே, இந்த கணவனைக்கு நீங்க சிதுமத்து கூட பண்ண வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அறிவிச்சிடுறாங்க. இந்த மாதிரி 50 நாட்கள் கடும் நெருக்கடியை சந்தித்த இந்த 3 சஹாபாக்கள் 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சில வசனங்களை இறக்கி, நான் இவர்களை மன்னித்து விட்டு 3 சஹாபாக்களை மன்னித்து விட்டு இந்த வசனம் அருளப்பட, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து கொண்டு இந்த வசனங்களை ஓதுவார்கள். அப்ப சம்பந்தப்பட்ட காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அவரை பார்த்து அந்த 3 பேரைத்தானே அல்லாஹ் அறிவிக்கிறான், அவரை மன்னிச்சு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. இந்த காபு பின் மாலிக்க பள்ளிவாசல பார்த்த உடனே தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க சொன்னா, எந்திரிச்சு ஓடுவாங்க. காபு பின் மாலிக்கு பள்ளிக்கு வருவாரு, இவர் முன்னாலே வந்து உட்கார்ந்து இருப்பாரு, யாரு இவர் முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறார் தல்ஹா. தல்ஹா என்ன செய்வான்னு சொன்னா, காப பார்த்த உடனே எந்திரிச்சு ஓடுவாரு, அப்படியே கட்டி பிடிப்பாரு, கத்தி பிடித்து அகலன் அகலன் வசகலன் என்று வரவேற்பு கொடுத்து உங்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்கள் விஷயமாக அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கிவிட்டான் என்று சொல்லுவாங்க. இவர் அப்படியே ஆறுதல் பெறுவாரு. ஆறுதல் பெற்றுவிட்டு சொன்னார், லா அன்சாஹு அபதன், எனக்கு அந்த அந்த நேரத்தில் இந்த தல்ஹாவின் உபைதுல்லா எனக்கு ஆறுதல் சொன்னாரு, அந்த ஆறுதலை என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நான் என் வாழ்க்கையில யார மறக்க மாட்டேன், தல்ஹாவ மறக்கவே மாட்டேன் என்று நன்றி விசுவாசத்தோடு பேசியதாக இமாம் புகாரி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனா மக்காவுடைய காவிர்கள், மக்காவுடைய காவிர்கள் காவிர்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நன்றியோடு வாழ்ந்தாங்க. அதான் வரலாம், மக்காவுடைய காவிர்கள்
உதவி செஞ்சா என்ன செய்வாங்க, நன்றி விசுவாசத்தை காட்டுவாங்க, காட்டுனாங்க அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வரலாறு உங்களுக்கு பதிவு பண்ண முடியும். நேரத்தை கருதி நான் ஒரே ஒரு வரலாறு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஹுதைபியா ஒப்பந்தம் இல்லையா. இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துக்காக ரசூலுல்லாஹ் வந்தாங்க இல்ல, ஒப்பந்தம் போடுறாங்க இல்ல, அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னால மக்காவுடைய காவிரிகள் ஒருவராக இருந்த உருவாபின் மசூத் காவிரி சைடுல ஒரு விஐபி, அவர் வர்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேச்சுவார்த்தை எடுத்து வருவாங்க இல்ல, அதுல ஒருத்தர் வர்றாரு உருவாபின் மசூத் வருவாரு. வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாரு, நீங்க இவங்களை நம்பி போருக்கு வரீங்களா, இவங்களை நீங்க நம்பாதீங்க, இவங்க எல்லாம் போர்க்களத்தில் நீங்கள் ஜெயிச்சு விட்டால் அந்த செல்வங்களை எடுத்துக்கொள்வார்கள், நீங்கள் போர்க்களத்திலே தோற்று போய்விட்டால் உங்களை எல்லாம் விட்டு விட்டு ஓடி போய் விடுவார்கள், இவங்களை நம்பாதீங்க அப்படின்னு சஹாபாக்களை பத்தி யார் குறை சொல்றது, உருவாபின் மசூத் குறை சொல்றாரு. இப்படின்னு ஜெயிச்சா கூட இருப்பாங்க, தோட்டா குட்டுடு ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பொறுமையான சஹாபி தான், ஆனா இந்த வார்த்தையை தாங்க முடியல, இந்த வார்த்தையை தாங்க முடியாமல் சொல்வார்கள், யா அது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே, அல்லாஹ்வுடைய எதிரியே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்திற்காக நபிகள் நாயகத்திற்காக எங்களுடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த உலகம் என்பது சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி கடுமையாக பேசுவார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. யார பேசுறாங்க, உருவாவின் மசூத் கடுமையா பேசுறாங்க. அப்ப உருவா சொல்லுவாரு, அபூபக்கர் என்னை கடுமையாக பேசிவிட்டார், சபையில் வைத்த அபூபக்கர் என்னை கடுமையாக பேசிவிட்டார், அபூபக்கர் என்னை கேவலப்படுத்தி விட்டார், ஆனாலும் நான் அபூபக்கருக்கு எதிராக எந்த வார்த்தைகளையும் சொல்ல விரும்பவில்லை, நான் ஏன் அபூபக்கருக்கு எதிராக பேச மாட்டேன் என்று சொன்னால், லவ்லா எதுன் காணத் இந்தி, நாங்கள் எல்லாம் ஊர் ஊர்காரர்கள், அபூபக்கர் சித்திக்கு எந்த ஊரே, மக்காதானே, அவருக்கு மக்காதானே, நாங்கெல்லாம் மக்காவில் இருக்கும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வசதி படைத்த சஹாபி, எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார், அபூபக்கர் சித்திக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, நிறைய உதவிகளை செய்திருக்கிறார், நான் அபூபக்கர் மூலமாக நிறைய உதவிகளை பெற்றிருக்கிறேன், அவர் செய்த உதவிகளுக்கு நான் எந்த பிரதிவிகாரம் செய்யவில்லை, எனவே கடுமையாக என்னை பேசியிருந்தாலும் என்னை சபையில் வைத்து கேவலப்படுத்திருந்தாலே நான் அவருக்கு எதிராக பேச மாட்டேன், ஏன் பேச மாட்டேன், அவர் எனக்கு செஞ்சார உதவி, அந்த உதவியை நினைச்சு பார்க்கிறேன் என்று மக்காவின் காவிராக இருந்த ஒரு காவிர் கூட நன்றி விசுவாசத்தோடு உணர்ந்து கொண்டதாக ஹரீசுகள் வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப வந்து நம்ம உதவி செஞ்ச மக்களுக்கு சுக்குறு பண்ணணும், உதவி செஞ்ச மக்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கறது. நான் எதுக்கு இன்னைக்கு இன்றைக்கு இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு மாசங்களாகவே ஏசி இல்லாம கஷ்டப்பட்டோம் இல்லையா, அப்படியே புழுங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டோம், மாஷா அல்லாஹ் நீங்க வந்து பரக்கத்தா உதவி செஞ்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது எனக்கு எல்லாம் அதுக்கு முன்னால சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் வெளியே போகணும்னு தோணும், இப்ப எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு மனசு இல்ல, ஆனாலும் முடிச்சிருவோம், பயப்படாதீங்க, முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சுக்கூர் என்பது நான் யாரெல்லாம் எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ குறிப்பா எல்லா விஷயத்திலையும் உதவி செஞ்சவங்களுக்கு, குறிப்பாக மிக குறிப்பாக இந்த ஏசி வகையில உதவி செஞ்சாங்கல்ல, ஏசி வகைக்கு யாரெல்லாம் பொருளாதார உதவி செஞ்சீங்களோ உங்கள் எல்லோருக்கும், அதே மாதிரி ஏசி விஷயம் மட்டுமல்லாமல் நம்ம இதுக்கு முன்னால பள்ளிவாசல் கட்டுமான விஷயம், நோம்பு கஞ்சி விஷயம், அதே மாதிரி சகரு சாப்பாடு, பள்ளிவாசல் நிர்வாக செலவுகள், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், யாரெல்லாம் தக்வா பள்ளிவாசலுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ உங்கள் எல்லோருக்கும் எங்கள் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், சூக்குரன், அல்பால்பு சூக்குரன், ஜசாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற இந்த நன்றியோடு அவங்களுக்கு சில துவாவும் செய்யுங்க. குர்ஆனே சொல்றான் அல்லாஹ், உதவி செஞ்சா அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க அப்படிலாம் பல்வேறு ஹதீஸ்கள் வருகின்றன. அதே துவாவை, அந்த மாதிரி பரக்கத்துக்குரிய துவாவை யாரெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்களுக்காக பாரக்கல்லாஹு லக்கும் ஃபீ அஹ்லிக்கும்
ومالكم وشغلكم وتجارتكم ورزقكم وصحتكم وعافيتكم وعمركم وحياتكم وفرحكم ودرجتكم وكل شيء في الخير. உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா வகையான உதவிகள், எல்லா வகையான பலக்கத்துகளை அல்லாஹ் செய்யட்டும். உங்கள் விஷயத்தில், உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய ரிசுத்திலே, உங்களுடைய ஆரோக்கியத்திலே, உங்களுடைய ஆசியத்தில், உங்களுடைய வயதில், உங்களுடைய ஆயுளில், உங்களுடைய இயல்பு, உங்களுடைய சந்தோஷம், எல்லா துனியாவுடைய எல்லா விஷயத்திலையும் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் வரக்கை செஞ்சு. நம்ம மூத்தா முகமது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவோடு கலிமாவோடு மூத்தா போகக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, இப்ப மாஷாஅல்லாஹ் எப்படி குழுகுழு என்று இங்கு இருக்கிறோமோ அது மாதிரி கபூரிலே கபூரிலே மன்னரையிலே அப்படியே சந்தோஷமாக நிம்மதியோடு அந்த கபூருடைய வாழ்க்கையை புதுமாப்புளையை போன்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, நாளை வறுமையில் ஜன்னத்தில் பிறதோ சென்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு சஹாபாக்களோடு இறையற்றமுள்ளவர்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா وقنا عذاب النار. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் கேட்க வேண்டிய துவாவை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால், நஷ்டவாளிகளில் ஒருவராக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பது அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட துவா என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த துவாவை கேட்டவர் யார் என்று சொன்னால், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்டாங்க என்பதும் உங்களுக்கு தெரியும். நம்முடைய தாய் தந்தைக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபதலக்கா ஆதம் ரபிஹி கலிமாத்தின் அப்படி குர்ஆன் பேசுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்ததாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. எனவே ரப்பனா வலமுனா அன்ஃபுசனா வயில்லம் தகுசிரலனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் என்ற துவா உள்பட என்னென்ன துவாக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எல்லாம் எப்படி சஹாபாக்கள் சமீஅனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அந்த துவாக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சாங்களோ, அதுபோல அன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்தைகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் பிறதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன்.
وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.